இவனும் போனால் தீங்கு வரல, ஒருவேளை அடியில் போயிட்டானா ஒன்று. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் உள்ள முக்கிட்டேன், நான் உள்ள முக்கி போயினாக்கிற தண்ணி உள்ள இந்த மூக்கி இருப்பேன் மேலே ஒரு தெரியும். மாட்டினா எல்லாம் அந்த குழந்தைகள் ஜெயிலில் போட்டுருவாங்க, செங்கல்பட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு. பர்டிகுலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஒரு கட்டி பிடிக்கிறதோ முத்த கொடுக்கறதோ அந்த மாதிரி காட்சிகள். ஏதோ கொஞ்சம் தீப்பந்தம் கொடுத்தாங்க, சரி இப்படி காமிச்சு காது சூடு தாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபலர் போட்டவொடனே இந்த தீப்பந்தம்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சேன். அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின்னு உட்காந்துருக்க முடியுமா? நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறதோடு தெரியும். இந்த மாதிரி பையா அவள் தான் நான் சாதாரணமாக பேசி இப்போ சீட் சைடு டென்த் ஆகிட்டேன்னு வச்சுக்க, என்ன அவன் எனக்கே தெரியாது. தமிழ் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்து இன்னைக்கு யாரை நம்ம வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு. யார் அது? அவர் கொஞ்சம் பயங்கரமான ஆளா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத விட அது அவரே அவர் சொல்லுவார். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, உங்க ஃபேஸை பார்த்தோன்னே அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க, இவங்கதான் இந்த இன்ட்ரோ வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு இந்த நகைச்சுவை இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு நானே எதிர்பார்க்கல. என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக வந்து அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி கை அப்படி வச்சுருப்பேன், மடிக்கி வச்சுட்டு நான் யாருன்னு என்ன கேட்குறத விட வேறு யாரையாவது கேட்டுப்பார், அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னு. இந்த கை தான் எனக்கு ஆக்டிவ் ஆகும், இந்த கை அப்படியே இருக்கும். என்ன ரீசன்னா, ஆக்சிடென்ட் ஆகி 27ஆம் தேதி எனக்கு அடிபடுது. 1ஆம் தேதி ஷூட், 27 அடிபிடிச்சு 1ஆம் தேதி. ஆமாம், கை ஃப்ராக்சர் ஆகி கையில் இங்கெல்லாம் அடிபட்டு 3 தையல் இங்கெல்லாம் அடி, இந்த ஃப்ராக்சரை அப்படி வச்சுக்கிட்டு மேலே துணியை போட்டு மூடிட்டு, ஆக்சுவலாக பீர் பாட்டில் உள்ளே மறைச்சி வச்சுருக்க மாதிரி தான் சீன். அப்படி மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த பண்ண வேஷம் தான் அந்த வழி. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னாடி ஒரு வழி இருக்கும். அந்த வழியை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன். இந்த வழியை தாங்கிட்டு அது பேசவே தான் அது ஒரு ஹைலைட் ஆயிடுச்சு, சரியான ஹிட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அது ஹிட் ஆகும் சொல்லிட்டு இல்லை, இது அதான் யாருமே எந்த விஷயங்கள் யாருக்கு எப்படி தட்டணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதான் நம்ம சினிமா, அதான் டைம், புரியுதா? இப்போ நீ உட்காந்து பேசிட்டு இருக்க, நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது, நாளைக்கு நீ பெரிய ஹீரோ ஆகிடுவேன். அதாவது யார் இந்த சினிமா இதை நம்பி இது உள்ளே இருக்கணும், இதை விட்டு நவரக்கூடாது. இன்றைக்கி உனக்கு வந்து நீ ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்க, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் பெரிய லெவலில் நீ பண்ணலாம், புரியுதா? நாளைக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையாங்க சார், அதுதான் காத்துக்கிறோம். எப்போ இந்த சேனல்லேருந்து ஓடலான்னு நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? பார்த்துட்டுதாங்கிறாங்க, ஒன்று நோட் பண்ணியிருந்தாங்கிறாங்க, நோட் பண்ணி எங்கேயும் போகக்கூடாது, கொக்கி போட்டு வச்சுக்கலாம் ஒன்று, தெரிஞ்சா? அதனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு நேரம் வந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவதாக செய்வாங்க. எந்த ஒரு முதலாளியும் தங்கிட்டே இருக்க ஒரு வேலைக்காரன் பெரிய லெவலில் வரானா சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக. அந்த விவேக் சாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் வந்துருக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது விவேக் சார் வந்து எப்படின்னா, ஒரு நம்ம சொல்ல வேண்டியது விவேக் சாரை பற்றி, அவங்களாம் காமெடியில் சாதனை பண்ணிட்டு போயிட்டாங்க. விவேக் சாருடைய நகைச்சுவைகள் எப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு எல்லக்கல் ஒன்று, அந்த எல்லக்கல் அது அதுதான் விவேக் சார் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், கடவுளை வேண்டு கடவுளை நம்பு என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அந்நியாயத்துக்கு குருட்டா போகல பண்ணாதீங்களான். இது நிறைய இடங்களில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சில பேர் பார்த்திங்களா, கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவில் வாசலில் நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. அந்த சாமி கும்பிட்றது கூட ஒரு செகண்டு அப்படி கோயிலை பாஸ் பண்ணுறதுனா கூட கோயிலில் கிராஸ் பண்ணும்போது சாமி கும்பிட்டுருக்கேன், அப்படியே பார்த்து கடவுளை அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறது. அது கோவிலாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி, ஒன்று ஒன்றுத்துக்கு போகும்போது நம்ம மனசுக்கு தெரியல. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம், ஒரு பள்ளி வாசலில் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம்னு போது நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளே இயேசுனா தான் தோணும். நான்றது இல்லை, எந்த ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள ஆட்களுக்கும் அது தோணும். ஒரு மசூதியை கிராஸ் பண்ணும்போது அல்ல அப்படின்னு நம்மளை அறியாமல் நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் தான் மனித உணர்வுகள். என்னென்னா, அப்படி போயிடணும் கடவுள் நினச்சின்னு. நடு ரோட்டில் சைதாப்பேட்டை சரியான டிராஃபிக்கு, அங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோ கோவில் இருக்குது, அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க, செருப்பை கட்டி விட்டு ரோட்டில் நின்று கும்பிடு போடுவோம். எதுக்கு? யார் முன்னணி ஜாக்கிரதையாக பார்த்தோம். அந்த மாதிரி விவேக் சாருடைய நகைச்சுவெல்லாம், இந்த யானைக்கு வந்து சண்டை போட்டு பார்க்க தெரியுமா, பட்டம் போடுறதா நாம் போடுறதா அப்படின்ற சண்டை வரும். கடைசியில் முதல்ல அந்த யானைக்கு ஒரு ஜெட்டி போடுங்களா? கண்டிப்பாக.
பெரிய லெவலில் அவருடைய நகைச்சுவைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் அவருடைய பரம ரசிகன். அது வந்துட்டு இந்த ஐந்தாம் படைன்னு ஒரு படத்தை அவரோட பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதில் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் ஒருபாடு, அதாவது அந்த கல்யாணம் உள்ள ஒருவன் உள்ளே கூட மாட்டான், தடுப்பான் அந்த பிரசாத், என்னடா என்ன சண்டை போட்டு நிற்பான், அங்கேயிருந்து என்னடா இது பிரச்சனை அப்படின்னு. இல்லை அவர் உள்ளே போகின்றார், கல்யாணம் முடிச்சு போயிருக்கோம், உள்ளே போகின்றார். அவர் எவன் தான் நான் சொல்லுவேன், தம்பி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கல்யாணத்துக்கு வந்து 2 ரூபா மொழி எழுதுறான் எடுப்பேன். மொழி எழுதாமல் நான் இந்த பக்கம் மொழி எழுதாமல் யார் தடுத்தாலும் நான் சட்டை பண்ண மாட்டேன், மொழி எழுதி தான் போவேன்னுவேன். ஏன்டா இவ்வளோ பெரிய மனுஷன் மொழி எழுதின வந்திருக்காரு, எழுத்து நோட்டு பண்ணிக்க, ஏடா நோட் பண்ணிக்கிறாருன்னு கடற்கரை எடுப்பேன். 1 ரூபா இந்த 1 ரூபா இந்த 50 பைசா. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கல்யாணத்துக்கு 2 ரூபா மொழி எழுதினான், நீ தம்பி கல்யாணம் பண்ணுறான், 50 பைசா சேர்த்து வச்சு எழுதினா தானே எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு கௌரதி, எனக்கு ஒரு அந்தஸ்து அப்படின்னு. 20 வருஷம் கழிச்சு எவன் தடுத்தாலும் சட்டை பண்ண மாட்டான், சட்டை இருந்தால் தான்டா பண்ணுறதுக்கு. இப்போ அவன் பலார் நிவர வராத விட்டுருவான் சார், விட்டவனே திரும்பி சட்டை என்ன தான் பண்ணுறதுக்கு சட்டை பிடிச்சி டாராக கழிச்சிடும். அது என்னமோ தெரியல, பத்ரி சார் டைரக்ஷனில் படங்கள் பண்ணாலே என் சட்டை கழிச்சிடுறாரு எல்லாத்துலேயும். ஆமாம், அவர் படங்கள் டைரக்ஷன் எல்லா படம் அவர் படத்து பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அவர் 6 படம் பண்ணியிருக்காரு, 6 படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விவேக் சார் கூட ரொம்ப நெருக்கமான வாய்ப்புகள் கிடைச்சதெல்லாம் பத்ரி சார் படத்தில் தான். நான் பத்ரி சார் லைஃப்பில் மறக்கக்கூடாது. கோடையடி குமார் அந்த கேரக்டரு, அதே மாதிரி தம்பிக்கு இந்த ஊர் அந்த படத்துலேயும் விவேக் சார் கூட காம்பினேஷனு நல்ல ஒரு, அவரோடைய பண்ணும்போது என்னென்னா நல்ல நம்ம கூட நடிகர் நடிகள் நல்லா நடித்தா அப்படியே டைலாக் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் முதல்ல ரசிச்சிருவார். அடுத்து செட்டில் எல்லாம் அப்படி இப்படி திரும்பி பார்ப்பார், எல்லாம் சிரித்தாங்கன்னா பக்கவா அப்படின்னு அடிச்சிருப்போம், இன்னும் ஜோராகிடும் அவருக்கு, இன்னும் கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு போவார், செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு ஜாலியான. ஆமாம் ஆமாம், நல்ல ஒரு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகக்கூடிய இருப்ப. இப்போலாம் ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம்லாம் வந்து சார். ஆமாம், பார்த்துருப்பீங்க மஞ்சுமல் பாய்ஸ்ன்றது வந்து, இப்போ நான் கூட கேள்விப்பட்டோம் அந்த படம், நான் இன்னும் படம் பார்க்கல, போய் சொல்லக்கூடாது. மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ்னு எங்கே பார்த்தாலும் இதே தான் மஞ்சுமல் பாய்ஸ்னால் அது கேள்வி. நான் ஒரு இதில் பார்த்தேன் மஞ்சுமல் பாய்ஸ்ன்றதை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, யாரோ ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் யாரோ ஒருத்தர் தான் பார்த்தேன் நான். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்து பசங்க படம் பண்ண இது ஊரை விட்டு வந்துடுறாங்க, ஏதோ ஒரு டூர் போகிறாங்க, எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு அதில் ஒரு பையன் வந்து இந்த குணாவோடைய படத்தோட லொக்கேஷன் பார்க்கலாம்னு சொல்கிறான், எல்லாருமே வராங்க, அதில் போனவொடனே ஒரு பையன் மாட்டிக்கிறான், அந்த பள்ளத்தில் உங்களுக்குலாம் டீப்பாக போய் 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 அதை டீப்பாக காமிக்கிறதுலாம் ரொம்ப அதோட இன்டர்வியூ விட்டுறாங்கன்னு. அதை நான் படம் பார்க்கல, இதை பற்றி எனக்கு தெரியாது, திடீர்னு தான் இப்போ ஒரு 2-3 நாளாக தான் இதை பற்றி ரொம்ப இதுவாகுது. ஆமா, அதாவது நம்மளது என்னமா இப்போ ஜெம் டிவி நேயர்கள் எல்லாரோட எல்லார் லைஃப்லையும் அதான் கான்செப்ட் என்னன்னா அந்த பையனை காப்பாத்துறது, இதுதான் மேட்ரு சொன்னார். இதை நான் இந்த படம் அந்த பையனை எப்படி காப்பாத்தி போராடி கொண்டு வராங்கன்றது கண்ணில் தண்ணி வர வச்சுட்டாங்க, அவ்வளோ அற்புதமான படம். நாங்கள் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து இந்த பையன் இதை மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கதை நடந்திருக்கும், என் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி நடந்துருது. உங்கள் வாழ்க்கையில் என்ன? ஆமாம், மஞ்சுமல் கேர்ள்ஸ், மஞ்சுமல் கேர்ள்ஸோட போனீங்களோ ஏ புத்தி அப்படிதான், நீ கேர்ள்ஸ் அடைப்பாதி சொல்லுறது கேளு. அப்போ வந்து நான் சின்ன பிள்ளை, எங்கூர் குளத்தில் போய் குளிக்கிறதுக்கு போயிட்டேன், படிக்கட்டு இல்லை, ஒரு படிக்கட்டு படிக்கட்டாக குளத்தில் இருக்கு, அப்போலாம் தண்ணி மேலே வந்து படிக்கட்டில் இறங்கினா அடுத்த படிக்கட்டில் இறங்கலாம் அப்படின்னு அளவு தெரியாமல் இறங்கிட்டேன். இப்போ தண்ணி மூக்குக்கு மேலே இந்த இடத்துல இப்படி நிற்குது, ஆனால் படிக்கட்டில் தான் சேஃப்டியாக தான் நின்றுன்னு இருக்கேன், இப்படி நிற்குது தலையை இப்படி தூக்குறேன், இப்படி கரெக்டாக இங்கே வந்து தண்ணி நிற்குது, குளத்து தண்ணி அப்படி மூச்சு இப்படி இப்படி தலையை தூக்கிது, கையை மட்டும் தூக்கி தூக்கி காமிக்கிறேன். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து, நான் வந்து எனக்கு அப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 8-10 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு வந்து பாவட சக்கை போட்டு அப்படி போகிறாங்க ஒரு அக்கா, அப்போ எனக்கு அக்கா அது, அப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் சரி டேய், அதுக்கெல்லாம் இப்போ 67 வயசு ஆகிருக்கும்டா, என்னடா அந்த அக்கா அங்கே இருந்து பார்த்துட்டு கட கடகடன்னு ஓடியாந்து என்னை கை, நான் இப்படி கையை காமிச்சுனா இந்த அப்படியே இந்த உடனே கையை காட்ட சொன்ன கையை கொடுத்தாங்க, கையை பிடிச்சேன் அப்படி ஒரு ஸ்டெப் மேலே எடுத்தாங்க பாரு, ரிலாக்ஸ் சேஃப் ஆகிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா மஞ்சுமல் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், நிறைய பேரை காப்பாற்றிருப்பாங்க. என்ன என்ன சொல்லுது மஞ்சுமல் கேர்ள்ஸ் சார், அது பிடிச்ச ஒரு கையில் காப்பாற்றுறாங்கன்னு நீங்கள் அன்னைக்கே விட்டுருந்தாங்கன்னா பல பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. ஏய் சாரி சார், கூப்பிட்டு வச்சு இங்கே கும்மா குத்துறதுலாம் பண்ண வச்சுக்கா, என்னை பற்றி தெரியாது உனக்கு, மோசமானவன் நான் தெரிந்தா ஒன்று மஞ்சுமல் கேர்ள்ஸ் பார்த்துட்டு மஞ்சுமல் பாய் அது யாரு, நல்லா பாரு, எத்தனை நானே சொல்லணும், நான் சொல்லணுமா, நான் தான் இருந்து நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீயே கண்டுபிடி, நீ யாருன்ற நான் சொல்லக்கூட, நான் தான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா நான் கடைசி வரையும் கண்டுபிடிக்க மாட்டேன், நீங்க தான் அது, ஓகேவா, நான் தான்டா, நீங்க தான் அது மஞ்சுமல் பாய். அதாவது எப்படின்னா நாங்கள் அப்போ வந்து
படித்து முடிச்சிட்டோம். ஆறாவதுல 3 வருஷம் படித்தேன், 9வதுல 2 வருஷம் படித்தேன், 10வதும் படித்தேன். அதோட அவள் தான் இப்போ கூட நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வேலு ரமேஷ் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளாஸ்மேட்டு மூர்த்தின்னு ஒருத்தர் எங்கள் நண்பர் எல்லாமே சேர்ந்து இந்த வேலுன்ற பையனோட பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அங்கே போனால் அது வந்து குளத்தூர் மாம்பாக்கம் குளத்தூர் குளத்தூரில் குளத்தூரில் என்னென்னா அங்கே போனால் பாட்டி வீட்டுக்கு போய் அரிசி மூட்டையெல்லாம் அவன் ஆட்டோ வாங்கினான் புதுசாக ஸ்கூல்லாம் முடித்த அப்புறமா அந்த ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்துடும் அரிசி மூட்டையை தூக்கி போட்டு வர தான் பிளானே எல்லாம் போயிருக்கோம் ஜாலியாக போகலான்டான்னு போனாக்கா அங்கே போனவுடனே என்ன பண்ணோம் சாப்பாடுலாம் செஞ்சுருந்தாங்க போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க கண்ணா ஜாலியாக அப்படின்னாங்க. அங்கே பெரிய கிணறு ஊர் கிணறு இருக்குல்ல கேணிக்கட்டில் அந்த கிணறு நாங்கள் என்ன பண்ணோம் போனோம் முதல்ல வேலு என் ஃப்ரெண்டு இறங்கினா இறங்கி படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டான். ரெண்டாவது மூர்த்தி என் ஃப்ரெண்டு அவர் வந்து படிக்கட்டில் இறங்கி படிக்கட்டில் ஜப்புன்னு தண்ணியில் குச்சிட்டார். குச்சிட்டோடனே அவருக்கு நீச்சல் தெரியும் அவர் அப்படி நீந்தின ஏய் சேசா வாடா அப்படின்னார். இருப்பா வரேன் அப்படின்னு நீச்சல்லாம் தெரியாதுப்பா அப்படின்றேன் சொல்லிட்டு சும்மா மொல்ல படிக்கட்டில் இறங்கி வந்தேன். என் கையை பிடிச்சி இழுத்து விட்டார். தண்ணி உள்ளே போயிட்டு அழகாக தழுக்கா மேலே வந்து திருப்பியும் இந்த செங்கல் இருக்குல்ல கிணத்துல செங்கலை புஷன் அப்படின்னு ரமேஷ்னு வைத்தேன். நடா ரமேஷ் நீடா அப்படின்னு அவன் எப்பவுமே பிளா விடுவான். நான் ஒய்எம்சியில் 3 வருஷமாக ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்விம்மிங்லாம் பயங்கரமாக அடிப்பா அப்படி இப்படின்னு குதிர அமைச்சான் அப்படின்னே இருறா வரேன் அந்த உரம் இறா அப்படின்னு அவன் ஏ ரமேஷே குதிரா அப்படின்னா குதிரை இருக்குது கட்சியில் குச்சாம்பா குச்ச உடனே உள்ளே போயிட்டான். வேலு பையனுக்கு நீச்சல் தெரியாது வேலுக்கு நீச்சல் தேவை படிக்கல உட்காந்துக்கிறான். இவன் குச்ச உடனே என்ன பண்ணிட்டான் என்னோட ஆளு கண்மணி மூர்த்தி பையன் குச்சிட்டான் அவன் உள்ளே போயிட்டான். ஒரு டைமிங் அந்த டைமிங் இருக்குல்ல என்னோட டைமிங் மிஸ் ஆகுத இவனும் போனால் தூக்கின வரலையே ஒருவேளை அடியில் போயிட்டான் நான் ஒன்று சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் உள்ளே முக்கிட்டேன். நான் உள்ளே முக்கி போயினாக்குறேன் தண்ணி உள்ள இந்த மூர்த்தி பையன் மேலே ஒரு தெரியுது ஐயோ ரமேஷை தூக்காமல் போகிறான் ரமேஷ் கதை முஞ்சி போச்சுரா ஐயோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக போகிறேன். அப்போ வந்து என்னென்னா தண்ணி பஞ்சம் வந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பம்பு செட்டுக்கு வரும் தெரியுமா பச்சை கலரில் பைப்பு அந்த பைப்பு அப்படி ரோல் ஆகி கிணத்துல ஒரு ஓரமாக இருக்கும் பெரிய கிணறுல அதில் இப்போ என்ன பண்ண அதை கீழே போயிட்டு இவனை பிடிச்சி ஆளு பிடிச்ச பார்த்துட்டேன். இந்த மஞ்சுமில் பாய்ஸ் மாதிரி தான் இதுதான் அவங்க அவர் சொன்னாரு. ஆளை பார்த்துட்டு கிட்ட போகும்போது அவங்க ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவான் இவனை அடிப்பான் அந்த மாதிரி இவனை பார்த்துட்டேன். பார்த்துட்டு முடிய பிடிச்சி தூக்குறேன் தூக்க முடியல முடிய பிடிச்சி தூக்குறேன் முடி சிக்கல கையில் கிராப் தலாமல் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ லேடிஸ்னா கொஞ்சம் முடி இருக்கும் பிடிச்சி தண்ணி உள்ள ஆளை தூக்குறோம்னா வெயிட் கம்மியாக இருப்பாங்க ஆனால் அது கரெக்டாக செட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் இவனோட அக்கில் கையை கொடுத்துக்கணும் கையை கீழே போய் இவன் அக்கில் கையை கூத்துக்கணும். இப்போ என்ன நான் தம் விட்டேன்னா ரெண்டு பேரும் காலி பார்த்துக்கோ நேரத்தை மேலே இருக்கிற ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் கருத்து மேலே உட்காந்துக்கிற ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டுகளுக்கு எப்படி இருக்கும் சாசா போனால் என்ன ஆச்சோ ஏதாச்சோ ரமேஷ் சுத்து புக்கு 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 புக்குண்டு மாட்டினா எல்லாம் அந்த குழந்தைகள் ஜெயிலில் போயிட்டுருவாங்க செங்கல்பட்டில் அந்த ரேஞ்சில் இருக்குது. உள்ளேருந்து அப்படியே இந்த பம்பு செட்டு போய் பிடிச்சி அப்படி ஜம்பி ஜம்ப் அவனை அவரை இது பண்ணி கொடுத்து உக் பண்ணி உக் பண்ணி அப்படி மேலே 2-3 பைப்பு பிடிச்சி மேலே வந்தேன். வந்து அப்படி தூக்கணும் பாரு மேலே டப்புனு மூர்த்தி பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே தான் தூக்கி மேலே தூக்கி மேலே போட்டு கவுத்து போட்டு அவர் அமுக்கி ஈமுக்கி தண்ணியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா தண்ணறி செட் ஆனோம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அப்போல்லாம் இப்போல்லாம் தானே ஏதாவது ஆனால் உடனே ஆஸ்பத்திரி கொடுப்போம் ஒரு 10,000-5,000 செலவு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே தூக்கி கவுத்து போட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் பிறகு இருமினு இருமினு கறந்தான். அதுக்கப்புறம் தட்டி கிட்டி லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பா உட்டா பொருண்டா சமின்னு எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோருடைய லைஃப்லையும் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். அதுதான் எல்லாரும் ஒரு கமெண்ட்ல போடுங்கண்ணே மஞ்சு மில் கேர்ள்ஸ் நம்மள லைஃப்ல ஒன்று பாய்ஸ் ஒன்று அது சரியா இந்த கதையை முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த அதில் ஒரு கேரக்டர் தூக்கி உங்கள்கிட்ட அந்த உண்மையான கேரக்டர் அடிச்சு இது கதை எடுக்கிறதுலாம் என்ன நினைச்சேன். இப்போ இதுவே ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃப்ல நடந்த கதைன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ரியல் லைஃப் சினிமாவில் பல படங்களில் பார்த்தீங்கன்னா கதைகள் அந்த கதை நிஜமாக நடந்த சம்பவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ காதல் படம் எப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒரு லவர்ஸ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்படி கொஞ்சம் பில்டப் பண்ணி எடுக்கிறது தான் படம். இப்போ புரிஞ்சிச்சா ஒரு படம் எப்படி பண்ணோன்னு அடுத்த படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் சேனலில் பார்த்துருந்தாங்கிறாங்க ஒன்று நோட் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாதம் பேமெண்ட் வாங்க மாட்டேன் இந்த மாதம் பேமெண்ட் வாங்க மாட்டேன். ஐயா உங்களுக்கு பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? பசங்க 200-250 பசங்க இருக்காங்க சொல்லாம உடனே ஒரு விசில் வச்சா போகிற வந்துடுவாங்க. அந்த பசங்க இல்லை குழந்தைங்க 3 பேர். 3 பேர் கல்யாணம் ஆகிட்டா? ஏய் அதான் 3 பசங்க இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறேன். அப்புறம் கல்யாணம் பிற பசங்க பிறப்பாங்க இல்லை இதுவும் ஒரு எல்லாம் வரலாற்று சாதனைகள் ஏதாவது இருக்கு. பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறியா? பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? பெரியவனுக்கு பார்த்துன்னு ஆகிடும். பெரியவனுக்கு பார்த்துன்னு ஆகிடும். கண்டிப்பாக ஆகிடும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை கண்டிப்பாக ஆகாது. கடைசி பார்த்துக்கோ சே அப்படி இல்லாமல் மனசார சொல்கிறேன் சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று
நன்னா இருக்கணும், தீர்காயசா இருக்கணும். அந்த இது பெரிய துன்பத்தை நீ அதான் போடணும்டா. பத்திரிக்கா வெண்டை காத்து வாங்குறதுக்கு பைய தூக்கின்னு ஓடணும், நீ ரேஷன் கார்டில் நிற்கணும், கரண்ட்டு பில்லை கட்டணும். ஆசை அதெல்லாம் வெறி எனக்கு ஒன்று பார்க்க வைக்கணும். கண்டிப்பாக ரேஷன் கடையில் பார்ப்பீங்க, அது மட்டும் உண்மை. ஆனால் சந்தானம் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் மூலியமாக யார் மூலியமாக ரொம்ப நாளாக அப்படியே ஃபோனில் பேசுறதை கேட்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல. கண்டிப்பாக 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 அதான்டா போட்டு ஆசைப்படல. நம்ம இது கூட நம்மளால. ஹலோ ஹலோ சந்தானசாமி, சந்தானசாமி சௌக்கியமா? எப்படி இருக்கு? எங்க துபாயிலயா? துபாயில மழை நல்ல மழையோ? சாப்பிட்டாச்சா? சரி சரி சுவாமி, சரி சுவாமி. பேசுறியாப்பா, நம்ம நண்பர் பேசணும்னாரு, சந்தானத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னாரு, சந்தான சார்கிட்ட பேசணும்னாரு. அதான் ஒரு பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் பேசு சந்தானம் சார். சார் ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா சார்? உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் நானே. டேய் யார்கிட்ட பேசுறீங்க? அண்ணா 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 இந்த டிவி ப்ரோக்ராமுக்கு வந்த அந்த பையன், இந்த ஆங்கர் பண்ணுற பையன், ஆமாம், அவன் தப்பாக சொல்லிட்டான். அது நான் தப்பாக புரிஞ்சுட்டு போட்டேன். நம்ம பேசுவோம். நான் பேசுறேன், சந்தான சாரா என்னுடைய நண்பர். உங்க நண்பர் ஐயா, நான் கேட்கறது வடக்குப்பட்டி ராமசாமி அடிச்சு பாருல சந்தான சார், ஹீரோ சார், அவரை கேட்டேன். முதல்லயே சொல்ல மாட்டியா? அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின்னு உட்காந்துருக்க முடியுமா? நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறதோடு சரி, ஃபோன் பண்ணியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளை 1008 பிஸியாக இருக்கிறான், ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் பண்ணியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளை 1008 பிஸியாக இருக்கிறான், ஃபோன் பண்ணலாமா? சரி ரைட்டு, கொடுங்க. சந்தானம் சார் தான் பேசல, ஆகாஷ்டையாவது பேச வாய்ப்பு இருக்கா? அட என்னடா நீ, எதுவும் பைத்தியக்காரன் ஆகிறான் இந்த பையன். என்ன எவ்வளோ அவ்வளோ ஆசையில் உனக்கு ஃபோன் போட்டு தரணும்? சாரை நீங்கள் கூப்பிட்டு வந்தது யாருக்கு இல்லையோ யூஸோ இல்லையோடா, எனக்கு ரொம்ப யூஸ்ரா. சிரித்தா வேற ஆகாஷ்டம் பேச போகிறோம்டா. ஆகாஷ், ஆ எங்கே இருக்கா? ஆ எங்கே இருக்கப்பா? வீட்டில் அங்கிள். சரி சரி சரி, சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். நீங்கள்? நான் சாப்பிட்டேன்பா, சாப்பிட்டேன்பா. அதான் இங்கே ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்தேன். அதான் இந்த ப்ரோக்ராமில் ஆகாஷ்கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த ஆங்கர் பண்ணுற பையன் கேட்டான். ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுக்குறேன். என்ன பேசுறியா ஐயா? நான் கேட்டது மேகா ஆகாஷ் ஐயா. மேகா ஆகாஷா? ஆகாஷ் ஆகாஷ் ஐயா, ஆகாஷ் மேகா ஆகாஷ் ஹீரோயினு ஹீரோயினு கேட்டிருக்கிறான். இது யாரு தெரியல? உட்டாணி காலி ஆயிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. யார் தெரியுமா? பாலாஜி பையன், லொல்லு சபா ஹீரோ எங்க பாலாஜி பையன். தெரியுதா? நீ ஆகாஷ பேசணும்னு நான் உனக்கு, நீ மேகா ஆகாஷ் புல்லா சொல்லிருக்கணும். ஆகாஷ் ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்தேன் இந்த ஜெம் டிவியில. அவன் மேகா ஆகாஷுக்கு பேசணும் ஹீரோயினுக்குன்னு மொட்டையாக என்கிட்ட வந்து ஆகாஷுக்கு பேசணும்னு நான் என்ன நினச்சேன். சரி ஆகாஷ் தானே, இப்போ தான் நேற்று தான் நான் பேசினேன் ஆகாஷ்கிட்ட. சரி அப்படின்னு ஒரு பூனை போடுவோம்னு பேசினேன். சரிப்பா சரிப்பா, ரைட்டுப்பா, பார்க்கலாம்ப்பா. ஓகே ஓகே ராஜா, கட் பண்ணிக்கலாம். ஐயா ஐயா, நான் கேட்டது மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷ் உங்களோட ஹீரோயினாக நினச்சாங்களே, உங்களோட இல்லை. எதையுமே தெளிவாக பேசணும். நீ அழகாக வேறு யாருக்கிட்டே பேசணுமா? வேறு யார்கிட்ட பேசணுமா? ரஜினிகிட்ட பேசுறியா? வேணவே வேணாம், அவர்கிட்ட தான் கடன் கடன் வாங்கி. அவர்கிட்டப்பா ரஜினி நிவேதா, ரஜினி அவர்கிட்டலாம் நம்ம நெருங்க முடியுமா? ஃபோனில் போட்டால் அப்படியே அவர் ஃபோனை போட்டோன்னே அவர் சொல்லுங்க அப்படின்னு போகிறாரு. டேய் அவர் மேனேஜர்கிட்டே நெருங்க முடியாதுடா, ஒரு அளவுக்கு ஆசைப்படு நீ. தெரியுதா? நான் ரஜினி நிவேதா, நம்ம கூட லொலு சபாவில் பண்ணதுல ரஜினி நிவேதா, அதுகிட்ட பேச போறியான்னு கேட்டேன். இல்லை சேதா அண்ணனோட வேற ஏதாவது ஒரு ஹீரோயின் அப்படியே மேகா காசி அழைச்சிட்டு வாங்க.
ஒரு கோட்டுக்கிட்டு போய் எடுத்துட்டு வரலான்ட்டு. அது என்கிட்ட சொல்லியிருந்தானே, வேற யாராவது ஒரு பொண்ணை கூட்டுனாங்கன்னு சொல்லியிருந்தேன், டீசெண்டாக இருக்கும்ல, நீ சொல்லும்போதே ஃபோன் பண்ணேன், சேஷ அங்கிள் யாராவது ஒரு பொண்ணை கூட்டுவாங்கன்னு அப்படி சொல்லியிருந்தானா அங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தானே, ஒரு பாசம் இருந்திருக்கோம். ஒன்றுவே இந்த பாரு பையா, அவள் தான் நான் சாதாரணமாக பேசினேன், இப்போ சீட் சைடு டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகணும் எனக்கே தெரியாது. சரி, அடுத்ததாக வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த பர்டிகுலரான ரோலுக்கு மட்டுமே ஒரு தனி ஒரு கிளாப் வந்து இருந்துச்சு தேட்டரில். அதாவது எப்படின்னா, அதுதான் நம்ம முதலே சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து ஹீரோ சந்தானம் வந்து கலக்கிறார், அவருக்கு காமெடி பற்றி அவர்கிட்ட நீ பேசணும்னோ கவுண்டர் போடணும்னோ எதுவுமே அவரை பற்றி இது. இப்போ என்னென்னா, அவர் இப்போது ஹீரோட அந்த இதில் பண்ணும்போது ஜாலியாக கடகலான்னு எல்லாரோடையும் பண்ணோம், எல்லோரும் பண்ணுங்கள், ஆளுக்கு ஒரு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறாரு, அதுதான் விஷயம். இப்போ நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் எங்களால் முடிந்த அப்படி இப்படி உற்பத்தி கூட மாட இருக்கிறோம், படம் எல்லாருமா சேர்ந்து ஒரு கலவையாக வருது. இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதெல்லாம் பார்த்தா, ஜான் விஜய் சார், ரவிமரியன் சார், அவர் நீலகுல் ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா, தமிழ் சார், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், டோட்டலாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கப்போ ஒரு படம்ன்றது ஒரு அருமையாக செட் ஆச்சு. எல்லா நடிகர்கள் அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ், டைரக்டருடைய மிகப்பெரிய டைரக்டரை பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் எப்படி வரணும்னா எல்லோரும் வரணும். இப்போது ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய அவங்களும் வரணும். இப்போ அதே மாதிரி நேழ்கள் ரவி சார் அந்த கன்னி வெடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செட்டப் உள்ளே வரணும். அதே மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே மொட்டராஜேந்திரன் சார் டீம், அந்த டீம் உள்ளே வரணும். எல்லாம் எப்படி பாரு, மொட்டராஜர் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, எல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ எல்லோரும் வரணும். இதுக்கு நடுவில் வந்து ஓடி போயிட்டாங்க இந்த எது, ஜான் விஜய் சார், ரவிமரியன் சாரும் அங்கே ரெண்டு பேரும் அங்கே வரல, இங்கே நடக்குது, வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள இந்த இடத்துல இதுக்கு நவுத்தக்கூடாது, தேன்னு போயிட்டாங்கலாம் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் கோயில் ஓப்பன் பண்ணால் தான் கலா கட்ட முடியும். இப்படி ஒரு கிளைமேக்ஸு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து கோர்த்து கோர்த்து இந்த பக்கம் வந்து மொட்டராஜேந்திரன் ஒரு டீம் வருவார், அவர் நேர்கள் சார் மடுக்கிறது, அவர் சந்தான சார் வந்து ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் இது உள்ளே வருது, எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக அடிச்சு மனதான் அந்த கிளைமேக்ஸ் ஹைலைட்டாக மாட்டிச்சு. பிரமாதமாச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து. ரெண்டாவது ஒரு விஷயங்கள்லேருந்து இந்த இப்போ தமிழ் படங்கள்லாம் நிறைய படங்களில் பார்த்தான்னு வச்சுக்கேன், நல்ல கருத்தான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா திறமையாக பண்ணுறாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா படம் பண்ணிட்டு வராங்க, ஓரளவுக்கு இன்னும் மேலே மேலே வரணும், நிறைய படங்கள் பண்ணணும். இதில் இருந்த ஒரு பர்டிகுலர் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ஒரு கட்டி பிடிக்கிறதோ முத்த கொடுக்குறதோ அந்த மாதிரி காட்சிகள் போக்குவரத்து அந்த மாதிரிலாம் பெருசாலாம் எதுவுமே கிடையாது. என்னென்னா, ஒரு ஒரு ஜனங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை, போய் உட்காந்தமா டைம் பாஸ் கலகலகலன்னு ஒரு அருமையான ஒரு கதை காலம் கிடச்சிது, நல்ல நகைச்சுவையோடு சேர்ந்து அந்த சாங்ஸ் எல்லாம் சூப்பராக ஒரு கூட்டாக இருக்குது, நல்லா கூட்டாக இருக்குது. எல்லாம் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பிக்கப், ஓப்பனிங் வந்ததை விட ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா படம் அப்படியே கலகலகலகலாம் ஸ்டில்லாம் வாராவது வாரம் ஓடிடுது, படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. இயக்குனர் வந்து அடுத்த படத்துக்கும் ரெடி ஆகிட்டார், ரெடி ஆகிட்டார், அதுக்கும் நம்ம ஒரு கொக்கியை போட்டாச்சு, தெரியும் ஸ்டேஜ்லேயே பார்த்தேன். ஆனால் கடுமையான உழைப்பாளி, நிஜமாக சொல்கிற அசிஸ்டன்ஸு அந்த டெக்னீஷியன் டீம்ஸ் எல்லாமே வந்து நான்லாம் கூட அந்த பனி அந்த திருமூர்த்தி மலையில் பார்த்தீங்கன்னா ராத்திரி விடிய 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 பனி அப்படியே பனி, சாதாரணமாக மழை பனிக்காலம் அந்த இடத்துல மழை அடி வாரத்தில் இன்னும் சில்லுன்னு இருக்கும், அந்த பனியில் ரெயின் எஃபெக்ட் வேறு. ஆனால் இப்போ ரெயின் எஃபெக்ட் என்ன, ரெயின் எஃபெக்டாக அவ்வளோதான் காலி நம்ம நினச்சிட்டேன், சர்ட்டு போடாமல் இருப்பேன் நான், அதே மாதிரி நம்ம ஊருக்கார ரெண்டு மூணு பேர் ஷர்ட் போடாமல் இருப்போம், அவ்வளோதான் பேர் பாடியோடு இருக்கிறதுனால கஷ்டம். இந்த சின்ன வச்சுட்டு தாக்கிட்டு இந்த பெரிய இந்த ஃபேன் இருக்குது தெரியுமா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது ப்ரொஃபலர்னு வாங்க தெரியுமா, பெரிய ஃபேன் ப்ரொஃபலர், அது வந்து ரெண்டு வச்சுட்டாங்க இந்த சில்னஸ்க்கு, அதுக்கு அது காற்று, அதாவது கையில் தீப்பந்தம் பிடிச்சின்னா அந்த தீப்பந்தம் ஏதோ கொஞ்சம் தீப்பந்தம் கொடுத்தாங்க, சரி இப்படி காமிச்சு காது சூடு தாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபலர் போட்டவொடனே இந்த தீப்பந்தம்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அண்ணன் பக்கம் போயிடுச்சு, அந்த சூடுகள் ஒன்றும் தெரில, சில்னஸ் தான், இன்னும் குளிர் அதிகமாக இது வடபட கூடாது. வெங்கட்ராஜன் ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட லொல்லு சபாலாம் ஒல்லியாக இருக்கும், அவர் நைட்டு ரூமில் வந்து லிஃப்டில் விட்டு ஒரு மாதிரி இதுவாகி அவருக்கு, நான் தான் மெடிசன்லாம் வாங்கி மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு நான் தான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னேன். என்னென்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவர் அந்த பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் ஆகிட போகுது அவருக்குன்னு பயந்தேன் சார். அண்ட் வந்து இந்த நீங்கள் பாருங்க, இந்த ஹெல்ப்பை தாண்டி இந்த கொரோனா டைத்துலலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நானும் வந்து நிறைய பேர் சொல்கிறப்ப வந்து கேள்விப்பட்டேன். அது என்ன விஷயம்னா, கொரோனா வந்து நான் எனக்கு என்னோடய வண்டியில் மாஸ்க் போடுங்க, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தடுப்பூசி போட அதெல்லாம் போட்டுங்க, உங்கள் மருத்துவரை கேட்டுக்குங்க, கேட்டுட்டு போட்டுக்குங்க,
அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஒரு மைக்கில் போட்டு ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கே போனாலும் அது மெட்ராஸ் சிட்டி பூரா சுற்றிருக்கேன். அதை தவிர நான் எந்த ஊருக்கு இப்போ திருவள்ளூருக்கு ஷூட்டிங்னா கூட பைக்கில் போயிடுவேன், கடலூர் ஷூட்டிங்னா பைக்கில் போயிடுவேன், பாண்டிச்சேரி ஷூட்டிங்னா பைக்கில் போயிடுவேன், கிருஷ்ணகிரி ஷூட்டிங் பைக்கிலே போயிட்டேன். பைக்கில் ஆமாம் எங்கே போனாலும் பைக்கு பைக்கிலே போவேன். நான் அதை பற்றிலாம் கவலை பண்ணப்பட்டேன். எங்கே எனக்கு என்னென்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகும். எனக்கு மனசு உள்ளுக்குள்ளே என்னென்னு ஏதோ ஒன்று மக்கள் நம்ம எச்சரிக்கிறோம். இல்லைம்மா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ, எங்கேயாவது ஒரு ஒருத்தன் காதில் உழுந்து ஒருத்தன் அந்த நேரம் மாஸ்க்கை போட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸில் அந்த ஒருத்தர் தப்பிச்சிருந்தானா கூட ஒரு வம்சமே தப்பிச்சிருக்கும். இதுதானே ராஜா, நிறைய பேர் வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த மாதிரி கொரோனாவில் வந்து நிறைய பேர் நம்மளால் முடிஞ்சது அந்த டைமில் நான் சர்வீஸ் பண்ணதெல்லாம் கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நம்மளால் முடிஞ்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ண, அரிசி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரிசி கடையே இருக்காதுமா, கடையே இருக்காது, கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பொழுது முடிஞ்சால் கடைகள்லாம் க்ளோஸ்ன்ட்டு முடிவாகி போச்சு. இந்த நரிக்குறவர்கள்லாம் இருக்காங்க பார், 15 பேர் மேடவாக்கம் குமரத்தேட்டர் படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ போனாலும் சொல்லுவாங்க அவங்களாம் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி அந்த கொரோனா டைமில் 5-5 கிலோ அந்த 10 குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நம்மளால் முடிஞ்சது. நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா எல்லாமே என்னுடைய நண்பர்கள் மூலமாக தான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, இந்த மாதிரி தான் எல்லோரும். யாராக இருந்தாலும் இப்போ கூட ஸ்டில் யாருக்காவது பிறந்தனால நான் ஒரு 3000 ரூபா அனுப்புனா யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே 3000 ரூபா அந்த நேரம் போவோம். ஒரு 10 பேருக்கு அரிசி மூட்டை வாங்கிட்டு போவேன், ஆளுக்கு 5-5 கிலோ அரிசி வாங்கிப்போம், 10 பேருக்கு ஆயிடுச்சு. நம்மளால முடிஞ்சது யார் யாரும் எங்கேருந்தோ பண்ணுறான். நம்ம ஒரு இது தான், நம்ம ஒரு சரீர உபகாரி தான். நான் என் கையை விட்டு பணம் போட்டு பண்ணல, ஆனால் என் கையை விட்டு பணம் போட்டு பண்ணுற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தினா கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாமே இப்போ என்ன சொல்கிறது, எல்லாம் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம் இல்லையா. அதனால் இவங்கெல்லாம் மேலே வர வர எங்களுக்கு சந்தோஷங்கள். சந்தனமாக இருக்கட்டும், எழுந்தவா இருக்கட்டும், சூரியா இருக்கட்டும், நாங்கள் வந்து பைசாவை அப்புறம் கூடியா பசங்க சாப்பிடுதுப்பா, பசங்க சாப்பிட்டுதா, நீ ஏன் சாமான் வாங்கலை, பசங்க சாப்பிட்டுதா, வாங்கிட்டு போ. டேய் என் உடம்புல நான் சாவறதுக்கு சாவரவர்களும் ஒரு சொட்டு ரத்தம் இருக்குன்னா இந்த அபூபக்கர் அந்த ஓட்டில் மிச்சம் மீதி சாம்பார்லாம் கரைச்சி கடைசியில் தூக்கி தூரம் கூட்டு வரல, அதுக்கு பாத்திரம் வச்சு நிற்பேன்.